பாக்யலட்சுமி சீரியலை விட்டு திடீர்னு நடிகை ரித்திகா அவர்கள் விலகினது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் விலகினாங்க என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும் போது இப்போ அவங்க ஏன் விலகினாங்க அதுக்கான காரணம் என்ன அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி முதல் முறையா நடிகை சுசித்ரா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஹிட் சீரியல்ல ஒண்ணுதான் பாக்யலட்சுமி சீரியல். இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியிலும் டிஆர்பி ரேட்டிங் வைஸும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல அமிர்தா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ரித்திகா அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியல் விட்டு விலகிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் விலகினாங்க அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இத பத்தி பாக்யா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற நடிகை சுஜித்ரா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரித்திகா சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் ரொம்ப நல்ல கேரக்டர், அவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க பண்ற பல விஷயங்களை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க சீரியலை விட்டு போக காரணம் அன்னைக்கு நடந்த சில மனஸ்தாபங்கள் மட்டும்தான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. மேலும் சீரியல்ல நடிக்கும் போது சில விஷயங்கள் விருப்பம் இல்லனாலும் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும், அது சில பேரால முடியும் சில பேரால முடியாது அப்படின்னு மறைமுகமா விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரித்திகா அடுத்து என்ன பண்ணாலும் என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இத வச்சு பார்க்கும்போது ஏதோ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் இப்போ நல்லா தெரியுது. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சுஜித்ரா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் நடிகை ரித்திகா அவர்கள் சீரியலை விட்டு விலகினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.